ஓம் சிவய நமய நம சிவம சிவமய மய நமசி நம சிவய. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் உண்மையான அன்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் விலை கொடுக்க வாங்க முடியாது. அதிலும் அன்பு முதன்மையானது. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் வாழ்க்கை என்பது அன்பான குடும்பம் அமைந்து வாழும்போதுதான் நிறைவு பெறும். ஆரம்பத்தில் அன்பாகவும் உயிராகவும் வரும் உறவுகள் நாட்கள் போக போக அவர்களின் குணங்கள் படிப்படியாக மாறிவிடுகிறது. நீ இப்படிதான் என்று உன் குணம் அறிந்து உன்னை ஏற்றுக்கொள்ளும் உறவுகளை தவிர்த்து விடாதே. அன்று அப்படி பேசியவர்களா இன்று இப்படி பேசுகிறார்கள், அன்பான பேசியவர்கள் இன்று வெறுப்பாக பேசுகிறார்கள் என்று புலம்புகிறாய். ஆரம்பத்தில் உன்னிடம் பொய்முகம் காட்டி உன்னை தன் வசமாக்கியவர்கள் உன்னிடம் சுயரூபத்தை காட்டுவார்கள். அன்னை தந்தையை தவிர வேறு எந்த உறவாக இருந்தாலும் புதியதாக உன்னிடம் அறிமுகமாகிறார்கள் என்றால் உன் மனதை வெளிக்கொள்ள செய். எந்த அளவு பேச வேண்டும், எந்த இடத்தில் அவர்கள் வைக்க வேண்டும் என்பதில் உரியாக இரு. புரிதல் ஏற்பட சில காலங்கள் ஆகும், அதன் பிறகு முடிவு செய். சிலர் பல காலம் ஆன பின்புதான் அவர்களது உண்மையான புத்தியை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போகாதே, உன் வழியில் நீ செல், இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இது உனக்கானது, காலம் இதோ துவங்கிவிட்டது. நீ படும் கஷ்டங்களும் வேதனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ கனவு கண்டது போல ஒவ்வொன்றாக நிறைவேறும். அதனால் எதற்கும் கலங்காதே. உனக்கு உன் தந்தை நான் இருக்கிறேன், உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். நீ கலங்காதே, இனி எல்லாம் சுபமே. என் வார்த்தைகள் என்றும் பொய்க்காது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி நடை போடத்தான் போகிறாய். இந்த நாள் உன் ஈசன் அருளால் அழகிய நாளாக அமையும். ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.